உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். பெடலியம் மியூரெக்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனை நெருஞ்சில். பெரிய நெருஞ்சி முல்லை இப்படி சொல்லுவது வழக்கம், யானை நெருஞ்சில். அந்த யானை நெருஞ்சில் இலையை விழுதாக்கி இரண்டு தேக்கரண்டி அளவு எடுத்து காலையிலே மாலையிலே என்று இரு வேளை தயிரோடு சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே சீதபேதி, வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் நிறுத்துவது மட்டுமல்லாமல் வெள்ளைப்போக்கு, சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், சிறுநீரிலே இரத்தம் கலந்து போகின்ற ஹேமச்சூரியா என்கின்ற நிலை இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீர் தாரைக்கு பலம் தருகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்களையும் கரைத்து வெளித்தள்ளும் வல்லமை உடையது இந்த யானை நெருஞ்சில் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் எஃபிஷினேல் என்று சொல்லக்கூடியது ஜிஞ்சர், இஞ்சி. இந்த இஞ்சி தேனூரல் என்பது ஒரு அற்புதமான மருந்தாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இஞ்சியை தோல் நீக்கிவிட்டு அதை சிறு துண்டுகளாக்கி ஒரு பாத்திரத்தில் இட்டு அந்த இஞ்சி மூழ்கும் அளவுக்கு தேன் விட்டு 4-5 நாட்கள் வெயிலிலே வைத்து அதை நன்கு ஊற வைத்து எடுத்து வைத்து கொண்டு அன்றாடம் ஓரிரு துண்டுகள் காலையிலே வெறும் வயிற்றிலே மென்று தின்றுவிட்டு சுடுநீர் பருகி வருவதனாலே நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிடிஸ் என்று சொல்லுகின்ற அகட்டு வாய்வு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும், அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசி தூண்டியாகவும், உடலுக்கு பலமும் தோலுக்கு நலமும் தரக்கூடியதாகவும் இந்த தேனூரல் விளங்கும். அதனோடு கூட அரோசிகம் என்கின்ற பசியின்மை, குமட்டல், வாந்தி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்று இந்த இஞ்சி தேனூரல் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ட்ரையன்தீமா போர்ட்டுலேகாஸ்ட்ரம், ட்ரையன்தீமா போர்ட்டுலேகாஸ்ட்ரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சாரணை, வெள்ளை சாரணை என்று அதற்கு பெயர். சார் வேளை என்று கூட அதற்கு பெயரை சொல்லுவது உண்டு. தரையிலே கொடி போல படர்ந்து வெள்ளை பூக்களை பெற்றிருப்பது வெள்ளை சாரணை. அதிக நீர் சத்துவத்தை காம்பிலேயும் இலைகளிலேயும் பெற்றிருப்பது இந்த சாரணை. இது ஒரு மலமிளக்கி, லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. சிறுநீரை தள்ளக்கூடிய, வெளித்தள்ளக்கூடிய, டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே பயன் தந்து உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளிக்கொணர்ந்து உடலை வற்றச் செய்யும் தன்மையை இது நமக்கு தருகிறது. இந்த சார் வேளை வேர் கூட ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே இது மலமிளக்கியாக பயன் தருகிறது. இதனுடைய இலையை சமையலாக செய்து நாம் சாப்பிடுகின்ற பொழுது இதயத்துக்கு பலம் தரக்கூடிய, இதய நாளங்களுக்கு நலம் தரக்கூடிய, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு உணவாக திகழ்கிறது. மண்ணீரல், இந்த ஸ்ப்ளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரலுக்கு பலம் தந்து அதனுடைய செயலை சீர் செய்கிறது. சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. சிறுநீரகத்தை சீர் செய்து தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளேன், இந்த கிட்னி டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக நோய்கள் வாராது தடுக்கின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக, ஒரு உணவாக இந்த சாரணை விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சாரணை கீரையை பயன்படுத்தி உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான நீரை வெளித்தள்ளி கை கால்களில் ஏற்படும் வீக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சாரணை கீரை, சீரகம்,
மிளகு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்க்கணும். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து நம்ம லேசாக தட்டி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு இதோட சேர்த்துட்டு இந்த சாரணை கீரையை மட்டும் சேர்க்கணும். கீரை தண்டு பயன்படுத்தலாம். இந்த வேர் சேர்க்காம சாரணை கீரையும் தண்டும் யூஸ் பண்ணணும். இந்த சாரணை கீரை நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை. இது கலவான் கீரையில் இந்த கீரையும் சேர்த்து சமைப்பாங்க. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து சாரணை கீரையை மிளகு சீரகத்தோடு சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரும்போது அவர்களுக்கு பிபி கம்மியாகும். உயர் ரத்த அழுத்தத்தினால கிட்னி பாதிப்பு ஏதும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி காலில் மூட்டுகள்லாம் வீக்கம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அதே போல் இதய நோயாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய கால் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். சாரணை வேறு நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணுவதற்கான மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த சாரணை வேறு எடுத்து பச்சையாக இருக்கும்போதே நம்ம அதை நல்லா இடிச்சிடணும். இடிச்சிட்டு 2 தேக்கரண்டி அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதோட கொஞ்சமாக சாரணை வேர் சேர்த்து தைலமாக காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அந்த விளக்கெண்ணெயை மட்டும் நம்ம குடித்தோம்னா அடுத்த நாள் காலையில் டயரி ஆகும், 2-3 முறை பேதி ஆகும். வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாரணை கீரையை நம்ம ஒரு லாக்ஸேட்டிவாக மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாரணை கீரையை வெந்தயமும் சம அளவு எடுத்து அதை வேக வச்சுட்டு இரண்டையும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நம்ம சாரணை கீரையோட மிளகு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். உடலில் அதிகப்படியான நீர் தயங்கும் பொழுது கால்களில் வீக்கம் வரும். அந்த வீக்கம் மேலே ஏறும்பொழுது வயிறு வீக்கம் ஆகிட்டு அவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். நுரையீரல்லையும் சில நேரங்களில் நீர் கோப்பதுண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாரணை கீரையை மிளகு சீரகம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா இதயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரும் நுரையீரலில் கோர்த்திருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். கை கால்களில் இருக்கக்கூடிய வீக்கமும் கம்மியாகும். அன்பான நேயர்களே, நீப்பாங்கான இடத்திலே தரையோடு படர்ந்து வெள்ளை பூக்களை பெற்றிருப்பது சாரணை. வெள்ளை சாரணை என்று இதற்கு பெயர். இதே போல தரையோடு படர்ந்து சற்று நீர் தன்மை குறைந்து சிவப்பு பூக்களை பெற்றிருப்பது மூக்கிரட்டை என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டுமே சிறுநீரக கோளாறுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. எப்பொழுது சிறுநீரகம் தன்னுடைய பணியை குறைத்து கொள்ளுகிறதோ அல்லது செயல்பாட்டிலே அங்கே மந்தம் நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது கணுக்காலிலே வீக்கம் காண்கிறது. முதலிலே கணுக்கால் வீக்கம், பெடல் எடிமா என்று சொல்வார்கள். பின்னால் தொடைகளிலே வீக்கம், அதை தொடர்ந்து ஈரல்களிலே வீக்கம். இப்படி நுரையீரல் வரையிலே கீழிருந்து மேல் நோக்கி நீர் தேங்கி வீக்கத்தை உண்டு பண்ணி மூச்சு திணறல், செரிமான சீர்கேடு, சிறுநீரக கோளாறு இவற்றையெல்லாம் தருகின்ற ஒன்றாக இருக்கின்ற இந்த நீர் தேக்கத்தை போக்கக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த சாரணை பெற்றிருக்கிறது. இந்த சாரணையோடு மிளகு சீரகம் சேர்த்து ஒரு தேநீராக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது இதய நோய்களுக்கு போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. கணையத்தையும் கல்லீரலையும், மண்ணீரல் கல்லீரல் இரண்டையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தூண்டுவிப்பானாக, ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே பணி செய்கிறது. சிறுநீர் தேக்கத்தை வெளித்தள்ளி உடலை வற்றச் செய்கிறது. கால்களிலே ஏற்படுகின்ற வீக்கத்தை குறைக்கின்றது. இப்படி உள் உறுப்புகளுக்கு இதயம் தொட்டு சிறுநீரகம் வரையிலே ஏற்படுகின்ற அத்துணை வீக்கத்தையும் கரைக்கக்கூடிய வல்லமை இந்த சாரணைக்கு உண்டு. இதை சற்று அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மலச்சிக்கலை உடைக்கிறது. குறிப்பாக வேரை
நாம் தேநீராக பயன்படுத்தினாலோ சூர்ணமாக பயன்படுத்தினாலோ மலச்சிக்கலை போக்குவதாக அமைகிறது. இதனுடைய இலைகளை விளக்கெண்ணெயை இட்டு வதக்கி மூட்டு வாதங்களின் மேலே மூட்டு வலிகளின் மேலே போட்டு வருவதனாலே வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த சாரணை பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்களே, சாதாரண சாரணையிலே அசாதாரண மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.